ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். எல்லாம் சாப்பிட்டுச்சிங்களா? ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவங்கவுங்க வேறு ஒரு மெத்தடில் சொல்லித்தர்றாங்க இல்லையா. இப்போ நம்முடைய நம்ம ஸ்டைல் நம்ம சொல்லித்தர்றோம், ரொம்ப ஈஸியாக சொல்லித்தர்றோம். ஏன்னா எங்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாகவே 20 நாள்லேயே வந்து ஒரு டெய்லர் ஆகிக்கிறேன். நான் அந்தளவுக்கு நான் ஈஸியாக சொல்லித்தர்றேன். நம்மக்கிட்ட ஒரு 40 பேர் இருக்காங்க, டே அண்ட் நைட் வராங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், அதை விட்டுருங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து பட்டி ஃப்ரண்ட் பட்டியும் அந்த ஊக்கு பட்டியும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லித்தர்றேன், சரிங்களா? லைனிங் எடுத்துக்குவோம். லைனிங் எடுத்துகிட்டு ப்ளவுஸ் வந்து என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் துணியை வந்து பட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ் நம்ம எடுத்துட்டோம், அந்த பீஸு இந்த பீஸ் கட் பண்ணிட்டு பிறகு சேம் பீஸ் ஒன்று கட் பண்ணணும் இல்லையா. ஆனால் மற்றவங்க வந்து உள்ளே எல்லாம் வேறு கலர் கொடுப்பாங்க, அதெல்லாம் நல்லா இருக்காது. இப்போ என்ன திரும்ப செய்கிறேங்க, லைனிங் ஒன்று வச்சிட்றங்க. ப்ளவுஸ் உடைய பிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு இது வச்சிட்றங்க. அதுக்கு பிறகு நம்ம உள் பிணியாக வருது இல்லையா, அதுக்கு மேலே இது வச்சிட்றங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, லைனிங் துணி ஃபஸ்ட்டு வச்சிட்றோம், அப்புறமா நம்ம ஜாக்கெட்டுடைய பட்டி வச்சுட்டு லைனிங் கொடுப்போங்க இல்லையா, அதுக்கு வந்து இது மேலே அது வச்சு ஒரு குதிரை தையல் போட்டுருங்க. இடம் வந்து ஒரே இடவா போடுங்க குதிரடை. அதே மாதிரி நம்ம தைச்சிட்டு பிறகு இந்த ஷேப் காட்டுறது இருங்களா, இந்த ஷேப் ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக் சைடு வருதுங்களா, அதே மாதிரி தான் நம்ம இது வந்து திருப்பி வைக்கணும். இப்படி தான் வைக்கணும், இதுக்கு ஆப்போசிட் வைக்கணும். இந்த பட்டி நம்ம தைச்சோம் இல்லையா, இந்த பட்டியுடைய ஆப்போசிட் தான் நம்ம வைக்கணும். வச்சுட்டு பிறகு அதே சேம் நம்ம வச்சுக்குவோம் குதிரடை. ரொம்ப ஈஸி மெத்தடு, திருப்பிட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. திருப்பிட்டு குதிரடை தேயில் போட்டுக்கோங்க. சில பேர் குதிரடை போடுவோம், இல்லை ஊசியிடையும் போட்டுக்கலாம். ஆனால் குதிரடை போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இடம் வந்து ஒரே அளவாக வர மாதிரி வச்சுக்கோங்க, இடம் வந்து ஒரே அளவாக வரணும். இடம் வந்து ஒரே அளவு வந்துச்சுன்னா, இப்போ வந்து ஒரே அளவு வந்துச்சுங்களா, இப்போ வந்து அடையாளப்படுத்திக்கோங்க. இது வந்து உள்ள எக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த உள் சைடு வர்றது வந்து இது மாதிரி ஒரு எக்ஸ் போட்டுக்கோங்க, உங்களுக்கு வந்து அடையாளம் தெரியும். சைஸ் பண்ணிக்கோங்க, சைஸ் கரெக்டாக சைஸ் பண்ணிட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக தான் சொல்லித்தர்றோம். ஆனால் டக்குன்னு வந்து புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து மைண்ட் செட் ஆகாது. அதனால் வந்து நான் அதனால தான் இப்போ வீடியோவாக போட்டிருக்கேன். அது நீங்கள் ஒன்ஸ் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே புரியும். நம்ம வந்து இந்த மாதிரி சைஸ் பண்ணுறோம், சரியா? இப்போ ஃப்ரண்ட் பேக், அதாவது நம்ம எக்ஸ்போர்ட்ருக்கோம் இல்லையா, இது வந்து உள்ளே வரணும், இது வந்து மேலே வரணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது சொல்லித்தர்றேன். நம்ம வந்து ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த பகுதி தான் நீங்கள் தைக்கணும். இந்த பேக்லேருந்து வரல, ஃப்ரண்ட்லேருந்து நம்ம எது ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம அந்த பேக்கில் கரை வரும். கரெக்டாக லூஸ் கொடுத்து அடிச்சுட்டு வாங்க, ரொம்ப டைட்டாக இழுக்க வேண்டாம். இந்த டாட் வந்து நல்லா ஒரு ஃப்ரெண்டு ஃபோல்டு பண்ணுங்கள், அப்படி ஃபோல்டு பண்ணி இந்த ஃபோல்டு வந்துட்டோம். அவ்வளோ சிம்பிள். என்றைக்குமே வந்து ஃப்ரண்ட் வந்து இப்படி இழுக்கலாம் கூடாது, அது போக விடுங்க அப்படி, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஏன் ஃப்ரண்ட் வந்து ஃபஸ்ட் நான் தைக்க சொல்கிறேன்னா, பேக்கில் உள்ளது இல்லைங்களா, இப்போ இங்கே எவ்வளோ கேப் நிற்கிதுங்க, 1/4 இன்ச் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த பட்டியில், இந்த 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா. அப்போ அந்த 1/4 இன்ச் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும், இந்த 1/4 இன்ச் இங்கே விட்டுருணும். விட்டுட்டு இப்போ நம்ம தைக்கணும், அதனால் நம்ம வந்து ஃப்ரண்ட் இங்கேருந்து ஆரம்பிக்கணும். அதே மாதிரி படிச்சுக்கணும், அப்படி திருப்பி ஊசி இடம் ஒன்று போட்டுருங்க.
ஓவர்லாக் மிஷின் இருந்தால் நீங்கள் ஓவர்லாக் பண்ணிக்கலாம் அதில். ஓவர்லாக் மிஷின் இருந்தால் வீட்டில் ஓவர்லாக் பண்ணி, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிசுரில் அது அதிகமாக வராது, ஏன்னா நம்ம லைனிங் கொடுக்குறோம் இல்லையா, அதில் பிசுர் வந்து அதிகமாக தெரியாது. ஓவர்லாக் கிடச்சினா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் வேறு. இவ்வளோ தான் சிம்பிளாக முடிஞ்சுது. இது வந்து சைஸ் பண்ணிக்கோங்க அந்தளவுக்கு, இந்த இருக்கு இல்லையா, இந்த கீழே சைஸ் பண்ணக்குள்ள ஒரே லெவல் சைஸ் பண்ணக்குள்ள ரொம்ப உள்ளே தள்ளிடுவாடா. இது வந்து திருப்பி போட்டு சைஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் நமக்கு கரெக்டாகவே தெரியும், அது எவ்வளோ பெண்டு இருக்குன்னு கரெக்டாக தெரியும், நம்ம அளந்து போகிற தேவையில்ல. நமக்கு வந்து பார்த்துங்களா, பட்டியெல்லாம் ஒரே ஈவனாக ஒரே அளவு வந்திருக்கா, ஒரு டாட்டு கிட்ட எல்லாமே ஒரே அளவாக நமக்கு வந்திருக்கு, இந்தளவுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு ஊக்குப்பட்டி எப்படி அடிக்குதுன்னு கதை சொல்லித்தரேன் பாருங்கள். ஊக்குப்பட்டி ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம வந்து பட்டி எடுத்துக்குவோம். பட்டி வந்து பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சைடு கழுத்து நம்ம சைடு திருப்பிக்கோங்க, மிஷினில் உட்காந்து இந்தளவுக்கு நம்ம சைடு திருப்பிட்டு, ரைட் சைடு வந்து ஊக்குப்பட்டி, லெஃப்ட் சைடு ஊக்கு மாற்றப்பட்டி, அது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஊக்குப்பட்டிக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், வச்சு ஒரு தேயில் போட்டுக்கோங்க. அளவுக்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக ஒரு இன்ச் அளவு, ஒரு இன்ச் அளவு நம்ம அடித்து எடுத்துக்கோங்க. மேல் பகுதி வச்சுக்கோங்க, இது மேல் பகுதி, அதாவது இது உள்ள, இது மேல் பகுதி ஆச்சா, இடம் வந்து குதிரை இடம் கரெக்டாக வச்சுக்கோங்க. அடித்து மேலே ஒரு தேயில் போட்டுக்கோங்க, அந்த மாதிரி ஊசியோட இப்போ கரெக்டாக போட்டுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிம்பிளாக இருக்கும், புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி புரியாது ஃபஸ்ட் டைமு, ஒரு ரெண்டு டைம் தைச்சிட்டோம்னா அப்புறம் உங்களுக்கு கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். தைச்சிட்டா உள்ளே வந்து அப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இப்படி கவர் பண்ணிடுறங்க, இந்தளவுக்கு கவர் பண்ணிடுறங்க. ஃபினிஷிங் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும். மெயின் நம்ம வந்து கற்றுக்கிறதோட வந்து ஃபினிஷிங் பண்ண கற்றுக்கணும் பெஸ்ட்டு மெயினாக. ப்ளவுஸ்லாம் சில பேரில் பார்த்தா நம்ம கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ்லேயே பார்த்தோன்னா ரெண்டு நாளில் ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப மோசமாக தைக்கிறாங்க, அவங்களெல்லாம் கரெக்ட் பண்ணி வரத்துக்குள்ள சரியாக இருக்கு. நம்ம பாருங்கள் ஃபினிஷிங் தான் நமக்கு முக்கியம். பட்டி நீட்டாக இருக்கா, நீட்டாக வந்துச்சா. அடுத்தது வந்து நம்ம அந்த கொக்கி மாட்டோம் இல்லையா, அந்த ஆங்கர் பட்டின்னு அந்த ஆங்கர் பட்டி வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து அது குதிரை வச்சுக்கிறோம், ரெண்டு இன்ச் அளவில் வெட்டிக்கோங்க துணி. வெட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஊக்குப்பட்டி அடிச்சுங்க பார்த்தியா, அதை மாதிரி அடிக்கக்கூடாது. இது வந்து உள்ளே வெளியே வச்சுக்கணும், உள் சைடு இருக்கு இல்லையா, உள் சைடு வச்சுட்டு தான் நம்ம வந்து அழுத்தணும் பாருங்கள். இது உள் சைடு நம்ம வச்சுட்டோமா, அப்படியே இந்த மடிச்சு தச்சு இல்லையா, அதுவும் உள் சைடு வெளியே வர மாதிரி வரணும், பிசுறு தெரிற மாதிரி வச்சு அதே மாதிரி குதிரை வச்சு அடிச்சிடணும். குதிரோட அடிச்சிட்டிங்க இல்லையா, இப்போ என்ன செய்யணும், அழுத்தி விட்டுக்காங்க மாதிரி, நல்லா அழுத்தி விட்டுட்டு எல்லோரும் வந்து பார்த்தோன்னா சில பேர் வந்து இப்படி வச்சு இப்படி வச்சு அப்படியே கட்டு ஆங்கர் கட்டுவாங்களா, அப்படி கட்ட வேண்டாம் ஆங்கர், ஃபினிஷிங் நமக்கு மஸ்ட்டு சரியா. மெயினாக நீங்கள் ஃபினிஷிங் தான் மெயின் வரணும், இப்படி இப்படி வச்சுக்கோங்க பாருங்க, இந்த அளவு மடிச்சுக்கோங்க, ரெண்டாக மடித்து இந்த கீழே அடிப்பட்டி இருக்குல்லையா அதை ஒட்டி தேயில் எடுத்துக்கோங்க, இப்படி வச்சு தேயில் விட்டுருவாங்க. அப்படியே வச்சு திருப்பிட்டுங்கன்னா நீட்டாக இருக்கும், நமக்கு கீழே பார்க்கறதுக்கு பாட்டம் வந்து நீட்டாக வந்துடும். இப்படி வந்துடும், இப்படி வச்சு அழுத்திக்கோங்க. அப்படி புதுசாக இருக்கிறவங்களுக்கு நமக்கு இல்லைங்க எனக்கு இது மாதிரி ஒன்றும் ஆங்கர் சரியாக வரல உட்கார மாட்டேங்குது அப்படின்னா இதில் ஒரு டம்மி தேயில் போட்டுக்கோங்க. குதிரையோட பிரிப்போம் இல்லையா நம்ம கைக்கு போட்டுக்கோங்களா, அது மாதிரி டம்மி தேயில் போட்டுக்கோங்க, போட்டுக்கோங்க. டம்மி தேயில் தேவையில்லை எனக்கு, உங்களுக்கு வந்து போட்டுக்கோங்க. கரெக்டாக நம்ம மேலே கழுத்து பிடிப்போங்க இல்லையா, காலிஞ்சி அந்த காலிஞ்சி ஒரு பாயிண்ட் வந்து விட்டு ஒரு ஆங்கர் போடுறோம் ஃபஸ்ட்டு, சரிங்களா. ஆங்கர் வந்து கரெக்டாக போடுங்க, ரொம்ப பெருசாகவும் வேண்டாம் ரொம்ப சின்னதாக வேண்டாம், ஏன்னா கொக்கி வந்து வெளியே ஓடி வந்துடும்.
ரெண்டாவது கொக்கி அடிக்கக்குள்ளே நம்ம இந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட்லேருந்து கரெக்டாக ஒட்டி வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த டாட்டு நம்ம சைட் டாட் போட்டிருக்கீங்களா, இந்த டாட்டில் வந்து ஒட்டி வர மாதிரி வச்சு பாயிண்ட் வந்து நம்ம அடிக்கக்குள்ள க்ராஸாக வரணும், ஸ்ட்ரைட்டாக வரக்கூடாது. இப்போ நம்ம இதில் அடிக்கிறோம் இல்லையா, இப்படி வந்து க்ராஸாக வந்து க்ராஸாக வந்தால் தான் உங்களுக்கு பாயிண்ட் கரெக்டாக வரும், கரெக்டாக அந்த பாயிண்டில் வந்து முடிக்கணும். முடிச்சிட்டு பிறகு இந்த டாட்டுக்கும் இந்த பட்டி உடைய சென்டர் இருக்கு இல்லையா, இது உடைய இந்த பாயிண்டில் வர மாதிரி வேணும். இந்த டாட்டு பட்டிக்கும் அடுத்தது பட்டிக்கும் ஹெண்டுக்கும் வந்து சென்டரில் வரணும், மஸ்ட்டு கம்பல்சரி இந்த இடத்துல சென்டர் நமக்கு போக்கி வந்தே ஆகணும். லாஸ்ட்டு ஒரு கொக்கி, மொத்தம் வந்து அஞ்சு கொக்கி போட்டுருணும் நம்ம, அஞ்சு ஆங்கர். இவ்வளோதான் முடிஞ்சது. ஃபினிஷிங் நமக்கு கற்றுக்கிறதோட ஃபினிஷிங் எல்லாம் வரணும். நம்ம கிடைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக நான் சொல்லித்தரதே வந்து ஃபினிஷிங் தான் மெயினாக வரணும்னு சொல்லித்தரோம் நான். பட்டியெல்லாம் நம்ம வந்து பட்டி முடிஞ்சோடனே செக் பண்ணிக்கணும், டாட்டுக்கு டாட்டு பட்டி எல்லாமே சென்டர் கரெக்டாக வரணும் அந்த மாதிரி நமக்கு. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், நமக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். நம்ம அடிப்பட்டி கரெக்டாக வருதுங்களா, சென்டர் பட்டி கரெக்டாக வருதா, கழுத்து எண்டு ஃபினிஷிங் முடிஞ்சுது. சரி ஓகே, நல்லா கற்றுக்கோங்க, நல்லா புரியுற மாதிரி சொல்லித்தந்தால் நல்லா நீட்டாக கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நியூ மாடல் அந்த ஸ்லீவ் எப்படி அடிக்குதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரோம். ஸ்லீவ் வந்து அதாவது தேயில் வராமல் ஃபோல்டு பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஃபோல்டு வந்து உங்களுக்கு மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தர போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோ ஸ்லீவ். ஓகே ஓகே, பாய்.